ஃபயரா இருக்கு. நான் பண வேற மாதிரி நான் ரெண்டுமே நல்லா எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. தளபதி ராஜ் நம்ம படம் விஜயோட பண்ண ஆக்டிங் நல்லா இருக்கு. வெங்கட் பிரபு டைரக்ஷன் எல்லாருக்கும் விஜயகாந்த் வந்து ஏயில யூஸ் பண்ணிருக்கீங்க. விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் வர நல்லா இருக்கும். அதே மாதிரி சின்ன பையனாவும் விஜயகாந்த் வாங்க படம் நல்லா கிளியராக யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே யூஸ் பண்ணணுமோ அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணி அது எல்லாம் வைக்கிறது நல்லா இருக்கும். ஆனால் நல்லா பாடுவாங்க எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பாடுவோம். வேறு மாதிரி இருந்தாலும் பக்காவது தலைவர் நினைக்காதவங்களாம் நடிச்சிருக்காங்க. கேமியெல்லாம் சூப்பராக இருக்கு. எல்லா தளபதி சும்மா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறமா வந்து ஃபுல்லாவே சீரியஸா தான் இருக்கும். அது நிறைய விஷயம் வந்து சொல்ல முடியல. ஆமா 3 hours இருக்கு. ஸோ வந்து 3 hours மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு ஒரு சீனுமே வந்து அந்த ட்விஸ்ட்லாம் நடக்கும் போது சீட்டுக்கு மேலதான் உட்காந்து நானே பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருந்தது. ஆஹ் வந்திருக்காங்க. அந்த ஸ்டேடியம் தான் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் முடிஞ்சு படம் முடிஞ்சிட்டப்பறம் ட்விஸ்ட் இருந்தது. அது அதுக்கு மேல இருந்தது சீனு. படத்துல தளபதி விசேஷ் இளைய தளபதி தான். அதான் படமே எங்க வில்லன்ஸ் வேற லெவல் ப்ரோ. இது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. என்ன வந்து வெங்கட் பிரபுவோட ட்வீட் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இது விஜயோட சூப்பர் சார். அதாவது ரெண்டு, அதாவது இப்போ வந்து ஓல்ட் ஏஜ் பூமர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டாடுறாங்க, யங் ஏஜ்னு கொண்டாடுறாங்க. யங் ஏஜோட விஜய் வந்து கண்டிப்பாக எல்லா யங்ஸ்டரையும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓல்ட் ஏஜ் வந்து நம்ம இன்னும் நம்ம ஓல்டு ஆனாலும் இன்னமும் நம்ம ஹீரோ தான், நமக்கு இன்னொரு லைஃப் இருக்கு, இன்னொரு இது இருக்கு, இன்னும் ஸ்டில் பி ஆர் இது அப்படின்னு தோணி எல்லாரையுமே அந்த ஏஜ்டு ஹீரோஸ் எல்லாரையுமே நீங்கள் ஸ்டில் யூஆர் இந்த இதுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ ரெண்டுமே சூப்பர் சார். ஓல்ட் ஏஜும் சூப்பர், இதுவும் நல்லா இருக்கும். இல்லை நான் எல்லாருக்குமே ஃபேனுன்னு இல்லை, ஆல்மோஸ்ட் இல்லை. இதுக்கப்புறம் வந்து ஒரு படம் தான் நடிக்க, அதுக்கப்புறம் வந்து பாலிடிக்ஸ் ஆக்சுவலி இன்னும் நடிக்கலாம்.